அருமை தோழர்களே, பத்தாண்டு கால ஆட்சி மோடி அதிருப்தி என்பது தலை தூக்கி இருக்கிறது, மிகப்பெரிய அளவில் இருக்கு. சோசியல் மீடியா யாரும் காட்டுறதில்லை, சேட்டலைட் மீடியா யாரும் காட்டுறதில்லை. ராகுல் காந்தியினுடைய இந்த நியாய யாத்திராவில் வந்து லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் அவரை சந்திக்கிறார்கள், எந்த சேட்டலைட் மீடியாவும் காட்டுறதில்லை, எல்லாம் பிளாக் பண்றான். ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட கைகூலி வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய எக்கச்சக்கமான புத்தீசன் போல் முளைத்திருக்கிற யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு சோசியல் மீடியாவில் போட சொல்லி, இவன்லாம் என்ன கருத்து சொன்னாலும் கண்டுக்காத, அவனுக்கு ரியாக்ட் பண்ணாத, ஏன்னா அவன் பூரா கூலிக்காக வேலை செய்தவன். வெளிப்படையா கூலி வாங்கிக்கிட்டு டிபேட்ல பாடுறான், வெளிப்படையா கூலி வாங்கிக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல் திறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பேக்கேஜ் பேசியிருப்பான், உனக்கு 30 நாள் முழுக்க திருமாவளவனை அடித்து காலி பண்ணு, உனக்கு 30 லட்சம் பேசிடுவான். இஸ்லாமியர்களை பற்றி எதிராக பரப்பு, உனக்கு 40 லட்சம். திராவிட அரசுக்கு எதிராக நீ கருத்து போடு, மீம்ஸ் போடு, கார்டு போடு, எதையாவது ஒட்டி வெட்டி எதையாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் போடு, இதுக்கு காசு 50 லட்சம் பேக்கேஜ். நேரம் எல்லாம் பேசி வாங்கியிருப்பாங்க. இந்த 34 நாளில் எல்லாருடைய முகங்களும் வெளியே வரும். சோஷியல் மீடியாவை அதை ஒருபதிக்கக்கூடாது, டோன்ட் பாதர் அபவுட். 34 நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான், ரொம்ப முக்கியமானது. சமூக ஊடகங்கள் ப்ரொவோகேஷன் பண்ணுவான், தூண்டுவான், ஆ ஓன்னு புதுசு புதுசாக எதையாவது கொண்டு வந்து. நேற்று வந்து பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்றார், ஆதவ் அர்ஜுனா வந்து திருமாவளவன் பாக்கெட்ல இருக்கிறார். அவருக்கு இவருக்கு என்ன, அவர் ஒரு எங்க கட்சியில ஒரு உறுப்பினர், கட்சியில துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும். அவருக்கு எத்தனை கோடி இருந்தா எனக்கு என்ன, எங்க கட்சிக்கு என்ன, அது பிரச்சனை கிடையாது. நம்ம யூசுப் கூட கோடீஸ்வரர் தான் கட்சியில இருந்தார், அவருக்கு அவர் போனா அவருக்கு இங்க வந்தா அவர் கட்சி பொருளாளர் அவ்வளவுதான். அவர் பணத்துக்கும் அவர் தொழிலுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் என்ன தொழில் செய்கிறார் எங்களுக்கு தெரியாது, என்ன லாபம் அவருக்கு வந்தது எங்களுக்கு தெரியாது, என்ன நட்டம் வந்தது எங்களுக்கு தெரியாது, எதை பற்றி நாங்கள் அவர் பொருளாளராக வருவார், நிகழ்ச்சியில் கலந்துவார், அவ்வளவுதான். அது மாதிரி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்தார்கள் போனார்கள், கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள், அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொடர்பு லிங்க் பண்ண பார்க்கலாம். அதாவது அவர் ஒரு மாநில தலைவர் அதுக்கு விளக்கம் சொல்ல சொல்கிறார். இதெல்லாம் நான் கடந்து போகணும், பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தோழர்கள், இந்த 34 நாளைக்கு நீங்க கண்ணை மூடிக்கிட்டு களப்பணிகளை ஆற்றுங்க, மக்களை போய் சிந்தி, மக்களை போய் சிந்தி, பிஜேபியின் அவலங்களை எடுத்து சொல்லு, அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்போது நான் விடுக்கிற வேண்டுகோள், கிறித்தவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. 34 நாளில் அங்கே அரேபிய நாட்டில் யாரும் எந்த முஸ்லீம் இருக்கக்கூடாது வந்து இறங்கணும் தமிழ்நாட்டில், இதனுடைய வேண்டுகோள். ஒரு ஓட்டு கூட வீணாக என்னுடைய வேண்டுகோள். அந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற தாய்மார்களும் இந்த தேர்தலுக்கு கட்டாயம் எல்லாரையும் விட முன்னால் வந்து முதலிலே வந்து நின்று வாக்களிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது, இதனுடைய வேண்டுகோள். 67% 60% தான் மொத்தமே நமக்கு வந்து வாக்குப்பதிவாகிறது, 80% 90% வரையிலும் வாக்குப்பதிவு நிகழணும். ஒவ்வொரு பூத்திலையும் 90% வாக்குப்பதிவு, போய் ஓட்டு போட்டா முடிஞ்சது போதும் நினைக்கவே கூடாது. வெறும் 87 ஓட்டில் என்னை காலி பண்ணாங்க 2016. ஆக்சுவலாக நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம், 2000 ஓட்டு முன்னாடி போயிட்டோம். ஒரு ஒரு சேனலில் திருமாவளவன் வெற்றினே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி ஆளுங்கட்சி செல்வாக்கில் திருமாவளவன் தோல்வின்னு அறிவித்து அதிமுக வெற்றின்னு மாற்றி விட்டார்கள் 2016. எல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ள ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்குள்ளே போய் நான் சிக்கியிருப்பேன். நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன்.